வாழைக்காய் இருந்ததுன்னா இமீடியட்டா செய்து சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான ஒரு ரெசிபி இது. யுவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டிடி ரெசிபிஸ்க்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். டைட்டில் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நான் செய்து காண்பிக்க போற ரெசிபி ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி, வாழைக்காய் பொடி. ஒரு அருமையான ரெசிபி. இது எப்படி தயாராகுதுன்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிடி ரெசிபிஸ்க்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருங்க. இந்த ருசியான வாழைக்காய் பொடி செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, நான் எடுத்திருக்க வாழைக்காய் அளவுக்கு நான் அந்த இன்கிரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த அளவு குவான்டிட்டி போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இது கூடுதலாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நான் எடுத்திருக்க அரை வாழைக்காய்க்கு எல்லாம் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரு சின்ன கட்டி பெருங்காயம், கொஞ்சமாக ஒரு ருசிக்கு தேவையான அளவு உப்பு, காரம், கொஞ்சம் புளிப்பு, கொஞ்சம் வாசனைக்கு கருவேப்பிலை, கல் உப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சமாக ஒரு கொப்பரை தேங்காய் சேர்க்க போகிறோம். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னாக்க, இந்தளவு ஒரு டேபிள் ஸ்பூன் கொப்பரை தேங்காய் திருவி வச்சுருக்கேன். உங்ககிட்ட கொப்பரை தேங்காய் இல்லைனாக்கா நம்ம ஃப்ரெஷ் தேங்காயை கூட நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி சேர்க்கலாம். இந்த தேங்காய் சேர்க்கும்போது நல்லா ருசியாக இருக்கும். இப்போ நல்ல பாய்லிங் வாட்டரில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்து இந்த வாழைக்காயை கட் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா வேகணும். இந்த வாழைக்காய்க்கு தேவையான ருசிக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை வேக வச்சு எடுக்க போகிறோம். பாருங்கள், வாழைக்காயோட தூள் நிறம் மாறி நல்லா நாலா பக்கமும் நல்லா வேகணும். அடுத்தது வாணலியை சூடு பண்ணிவிட்டு கட்டி பெருங்காயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு மட்டும் போட்டு வறுத்துட்ருக்கேன். தனியாவும் மிளகாயும் தனியாக வறுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து வறுக்கும்போது பருப்பு சரியாமல் வறுப்படாமல் போயிடும், தனியா மிளகாய் காந்தி போயிடும். அதனால் தனித்தனியாக வறுத்தா இது ருசி வந்து பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள், பருப்பு பெருங்காயம்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்தது தனியா மிளகாயை இதே போல் நல்லா ப்ரௌன் கலர், கோல்டன் ப்ரௌனாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். கொப்பரை தேங்காயை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லாம் பர்ஃபெக்டாக ரோஸ்ட் பண்ணி வச்சாச்சு. இதை ஃபஸ்ட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். வேக வச்ச வாழைக்காயை தோல் எடுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம துருவிக்க போகிறோம். துருவிட்டு இந்த பொடி எப்படி கடைசியாக ரெடியாகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பருப்பு மிளகாய் தனியாக கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா லாஸ்ட்டாக அந்த தேங்காய் கருவேப்பிலை போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். பொடிக்கு தேவையான கல் உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டேன். கிரைண்ட் பண்ணியாச்சு. இந்த வாழைக்காயை திருவி வச்சுருக்கேன். இது ஃபர்தராக இது ரெண்டும் சேர்ந்து எப்படி இதை மிக்ஸ் பண்ணி இந்த ரெசிபி பர்ஃபெக்டாக எப்படி தயாராகுதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் வாங்க. இந்த வேக வச்சு திருவி எடுத்த வாழைக்காயை திருப்பி கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இந்த வாழைக்காய் நல்லா ரோஸ்ட் ஆகிடுது. இப்போது இந்த இப்போ பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த இன்க்ரீடியன்ட் ரெண்டும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போது நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். நல்லா சூப்பராக நல்லா ஃபைனாக பரட்டி எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது ஃபினிஷிங் டச்சஸ் கொடுக்க போகிறோம். இதுக்கு பாருங்கள், நம்ம இந்த வாழைக்காய் பொடி நல்லா சூப்பராக சுவையாக தயாராகிடுத்து. நீங்களும் இதை செய்து சாப்பிடுங்க. சூடு சாதத்தில் போட்டு சாப்பிடலாம், ரசஞ்சாதத்துக்கு தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப அருமையான ஒரு ரெசிபி இது. இந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபி நீங்களும் செய்து சாப்பிடுவீங்கன்னு நம்புகிறேன். அனைவரும் வளமுடன் வாழ்வோம். ஈட் ஹெல்த்தி, ஸ்டே ஹெல்த்தி, டேக் கேர், பை.